இப்போ வேதியியல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படினா நீங்க ஏற்கனவே அறிவியல் படிச்சிருப்பீங்க அந்த அறிவியல மூணா படிச்சிருக்காங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல்ட்டு உயிரியல பா ரெண்டா படிச்சிருக்காங்க தாவரவியல் லைன்ட்டு இப்போ வேதியியல் பத்தி படிக்க போறோம் வேதியியலோட அடிப்படை அப்படினா முதல்ல தனிமங்கள் உலகத்துல எல்லா பொருட்களும் தனிமங்களால் ஆனது அதான் தனிமங்கள்ல வந்து அதோட அணுக்களால் ஆனது அந்த அணுக்கள மூணு பெரிய துகள்கள் இருக்கு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையுடையது புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடையது நியூட்ரானுக்கு மின்சுமை ஆற்றல் இதுல தனிமங்கள் அப்படி போடுறோம் முதல் தனிமத்தோட பேர் ஹைட்ரஜன் முதல் தனிமத்தோட பேர் ஹைட்ரஜன் அப்படி குறியீடு ஒண்ணு இந்த அணுகள் ஒண்ணு அணுகளை ஒண்ணு சரியா அணுகள் அணு இடை இது குறியீடு ஹெச் சோ அணுகள் என்றால் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு தனிமத்தில் காணப்படுகிற எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் எண்ணிக்கை அணுகள் சரியா இப்போ ஹைட்ரஜன் அணுகள் அப்படினா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும் சரியா எது இதெல்லாம் அது எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் எண்ணிக்கை அணுகள் அணுகளை அப்படினா ஒரு தனிமத்தில் காணப்படுகிற புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானுடைய கூட்டுத்தொகை சரியா இப்போ எடுத்துக்காட்டா கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் குறியீடு சி இந்த அணுகள் ஆறு அணுகளை 12 அணுகள் ஆறு ஆறு புரோட்டான் ஆறு எலக்ட்ரான் இருக்கும் இதுல ஆறு புரோட்டான் ஆறு நியூட்ரான் இதெல்லாம் கூட்டினா 12 இது இது அல்லது அது இது அணுகள் தான் சரியா இதுதான் அணுகள் அணுகளை நம்ம ஈஸியா படிச்சிடலாம் இப்ப மூலக்கூறு எடை என்னன்னு கேட்போம் மூலக்கூறு வாய்ப்பு அப்படின்னா ஒரு தனிமம் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து உருவாது மூலக்கூறு இப்ப ஹைட்ரஜன் இது ஒண்ணு ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து உருவாகுது மூலக்கூறு இது மூலக்கூறு இது ஹைட்ரஜன் மூலக்கூறு மூலக்கூறு என்னன்னு தெரியணும் மோல் நீங்க இவ்வளவு படிச்சீங்கன்னா அடுத்து வரும் சரிதானா ஓகே தேங்க்யூ